6000 ரூபாய் மதிப்புள்ள காஞ்சிபுரம் சுபமுகூர்த்த பட்டுப்புடவை ரூபாய் 1800 மட்டுமே. இச்சலுகை குறுகிய காலம் வரை. தொடர்பு கொள்ள 7825852585 8939233 3923 என்ற நம்பருக்கு அழைக்கவும். சென்னை கொளத்தூர் ஜவஹர் நகர் ஏகேஎம் காலனி 37வது தெருவைச் சேர்ந்தவர்தான் தம்பதிகளான ரகு சபி. இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்க. கடந்த 3ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ரகு மற்றும் 2ஆம் மகனான அலெக்சாண்டர் இருவருமே வேலைக்கு சென்றிருக்காங்க. மூத்த மகனான பாலாஜி அப்படின்றவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மெடிக்கல் ஷாப்புக்கு போயிருக்காரு. அப்போது வீட்டில் சபி மட்டும் தனியாக இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் வீட்டுக்குள்ள வந்த 2 நபர்கள் கத்தியை காட்டி மிரட்டி கதவை மூடிவிட்டு சபி அணிந்திருந்த 5 சவர நகையை தப்பி செல்ல முற்பட்டாங்க. அறுத்து சென்று தப்பி செல்ல முற்பட்டாங்க. கடையில இருந்து வீடு திரும்பிய பாலாஜி அவங்கள பிடிக்க முற்பட்ட போது இந்த திருடர்கள் பாத்தீங்க அப்படின்னா அவங்க கையில வைத்திருந்த கத்தியால அவரை வெட்டி விட்டு அங்கிருந்து தப்பித்து ஓடிவிட்டாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவங்க பாலாஜியை மீட்டு பெரியார் நகர் அரசு மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. சம்பவம் தொடர்பாக கொளத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போது உடுமையூர் பகுதியில கொலை மற்றும் கொள்ளை போன்ற பல வழக்குல சம்பந்தப்பட்ட கார்த்திக் அப்படின்ற நபர் வயது 23 இவர்தான் இந்த சம்பவத்துல ஈடுபட்டது தெரிய வந்திருக்கு. இதையடுத்து கார்த்திகை கைது செய்த போலீசார் அவர் கொடுத்த தகவலின் பேர்ல கொளத்தூர் செல்லியம்மன் நகர் பகுதியைச் சேர்ந்த பாலாஜி வயது 23 மேலும் அவருடைய மனைவி திவ்யா வயது 19 ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினாங்க. இதுல திவ்யா பாத்தீங்க அப்படின்னா பல வீடுகள்ல உளவு பார்த்து இதுல எந்த வீட்டுல இன்னைக்கு திருடலாம் அப்படின்ற ஸ்கெட்ச் போட்டு கொடுப்பாங்க. இதை வைத்து பாலாஜி அவருடைய நண்பரான கார்த்திகை வைத்து இது போன்ற குற்றங்கள்ல ஈடுபட்டதாக தெரிய வருது. இதையடுத்து போலீசார் 3 பேர் மேலேயும் வழக்கு பதிவு செய்து அவங்கள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருக்காங்க. இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.